குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். குவைத் ஏர்வேஸ் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குவைத் நாட்டிலிருந்து புறப்படும் பயணிகள் மற்றும் குவைத்திற்கு வருகை தரும் பயணிகள் குவைத் மொசாஃபர் செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களுடைய விவரங்களை பதியுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த செயலியை பயணிகள் தங்கள் பயணத்திற்கு 2 நாட்கள் முன்னதாகவே பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. நேற்று 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குவைத்தி பெண்கள் வெளிநாட்டினரை திருமணம் செய்திருந்தால் அவர்களின் பிள்ளைகளுக்கு குவைத் குடியுரிமை வழங்க பரிந்துரை செய்துள்ளது. இதுவரை இவர்களது பிள்ளைகள் 21 வயது வரை மட்டுமே தங்களுடைய பெற்றோர்களிடம் தங்கியிருக்க அனுமதி இருந்தது. இந்த காலத்திற்கு பின்னர் இந்த பிள்ளைகள் குவைத்தில் தங்குவதற்கு தகுந்த ஸ்பான்சர்களை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இவர்களது பிள்ளைகளுக்கு குவைத் குடியுரிமை வழங்கப்படும் என தெரிகிறது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தனது சேவைகளை மேலும் எளிதாக்க வாட்ஸ்அப் எண்களை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் இந்தியர்கள் இந்த சேவைகளை தூதரகத்திற்கு செல்லாமல் சேவைகளை பெற முடியும். இந்திய தூதரகத்தின் வாட்ஸ்அப் எண்களை கீழ்காணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காணலாம். குவைத்தில் சலூன்கள் மற்றும் முடி திருத்துபவர்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்தி வருகிறது. கூடிய விரைவில் இவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசிகளை செலுத்த சுகாதாரத்துறை அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது. பஹ்ரைன் நாட்டிற்கு பயணம் செய்யும் குவைத் குடிமக்களுக்கு அந்த நாடு அறிவித்த கோவிட் வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பஹ்ரைனுக்கு பயணம் செய்யும் குவைத் குடிமக்கள் 2 டோஸுகள் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். மேலும் பயணம் செய்வதற்கு முன்பு PCR சோதனை எடுத்திருக்க வேண்டும். பஹ்ரைன் அடைந்த பின்னர் 10 நாட்களுக்கு பின்பு மற்றொரு PCR சோதனை செய்து இருக்க வேண்டும். பஹ்ரைனில் வேகமாக பரவி வரும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் வியாழக்கிழமை முதல் பஹ்ரைனில் சலூன்கள், முடி திருத்தும் நிலையங்கள், ஷாப்பிங் மால்கள், உணவகங்கள் மற்றும் காஃபி ஷாப்புகள் அனைத்தும் மூடப்படும் என அந்த நாடு அறிவித்துள்ளது. இந்த தடையானது 2 வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 1176 நபர்கள் கண்டறியப்பட்டனர் மற்றும் 5 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் நேற்று புதிதாக பரிசோதனை செய்தவர்களின் எண்ணிக்கை 10309 நபர்களாகவும் தற்போது 12999 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 239.808 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 651.465 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 17 தினார் 650 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 18 தினார் 600 ஃபில்ஸ். குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.